மரம் வளர்க்கும் திட்டத்தை துவக்கி வைத்து கிரீன் சிட்டி அரிமா சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. சென்னை தீநகரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைத்து சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தின் 2023-2024 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரிமா சங்க முன்னாள் கூட்டு மாவட்ட ஆளுநர்கள் மாணிக்கம், பாலாஜி ரத்னம், சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ் செல்வன், நீதியின் குரல் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னதாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிமா சங்க கூட்டு மாவட்ட ஆளுநர் மாணிக்கம், பாலாஜி ரத்னம், 2ஆம் நிலை துணை ஆளுநர் போஸ், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐனா கண்ணன், சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ் செல்வன், கிரீன் சிட்டி அரிமா சங்க புதிய தலைவர் தொழிலதிபர் சரவணர் ஆகியோர் மரக்கன்றுகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்க புதிய தலைவராக பம்பல் தொழிலதிபர் லயன் சரவணராஜ், செயலாளராக அண்ணாமலை, பொருளாளராக ஐனா கண்ணன் மற்றும் அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அனைவரையும் அரிமா சங்க கூட்டு மாவட்ட ஆளுநர் மாணிக்கம், 2ஆம் நிலை ஆளுநர் போஸ் ஆகியோர் பதவியேற்பு உறுதிமொழி ஏற்க வைத்தனர். புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்ட அரிமா சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தில் புதிய உறுப்பினர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு அரிமா சங்க முன்னாள் மாவட்ட ஆளுநர் மாணிக்கம், 2ஆம் நிலை ஆளுநர் போஸ் ஆகியோர் பேட்ச் அணிவித்து வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட தலைவர் பம்மல் தொழிலதிபர் சரவணராஜ் மற்றும் அவரது துணைவியார் ஆகியோரை லயன் சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அரிமா சங்க மண்டல தலைவர் ரவிக்குமார், வட்டார தலைவர் செந்தில் வளவன், பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் ராகுல், அரிமா சங்க நிர்வாகிகள் செல்லப்பா, ரவிசங்கரன், செல்வகுமார், சதாசிவம், பூக்கடை முனுசாமி, வெங்கடாச்சலபதி, மீனா அண்ணாமலை, ரங்கநாதன், பெரியசாமி, உமாபதி, ராஜேந்திரன் மற்றும் ஏராளமான அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.